வணக்கம் நண்பர்களே, காட்டையும் காணுயிர்களையும் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் 500 மேற்பட்ட பறவைகள் இருக்குது. நாம டெய்லி பல பறவைகளை பார்ப்போம். அதுல பல பறவைகளோட பெயர் நமக்கு தெரியாது. சில பறவைகளோட பெயர் நமக்கு தெரியும், பட் அந்த பறவைகளை பார்த்துருக்க மாட்டோம். நம்ம சாதாரணமா பார்க்குற பறவைகளோட தமிழ் பெயர், ஆங்கில பெயர், அவை உண்ணும் உணவு ஆகிய அறிமுக தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டோட தேசிய பறவையான மயிலை பற்றி பார்த்துடலாம். நம்ம நாட்டிலேயே இருக்கதாலோ என்னவோ, இவ்வளவு பெரிய உருவத்தோட கலர்ஃபுல்லா இருக்கிற இந்த பறவையோட அழகை நம்ம கண்டுக்கிறதே இல்லைங்கிறது தான் உண்மை. இவற்றோட ஆங்கில பெயர் பீஃபால். ஆண் பறவையோட பெயர் பீகாக். பெண் பறவையோட பெயர் பீஹன். பட் நம்ம எல்லாத்தையுமே பொதுவாக பீகாக்னு சொல்லிடுறோம். அனைத்துணி பறவையான மயில்கள் விதைகள், தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பூச்சிகள், புழுக்கள், சிறிய பல்லிகள், பாம்புகள், தவளைகள், ஊர்வன வகைகள்னு அனைத்தையுமே சாப்பிடும். இரண்டாவதா நம்ம பார்க்க போற பறவை பாயா பீவர், தூக்கணாங்குருவி. இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவி காணப்படும் இந்த பறவைகளை புல்வெளிகள், வயல்வெளிகள், புதர் பகுதிகளில் நாம பார்க்கலாம். தூக்கணாங்குருவிகளில் 5 துணை சிட்டினங்கள் இருக்குதுங்க. நெல் மற்றும் கினிகிராஸ் இவற்றோட முக்கிய உணவு. அதோட பூச்சிகள், சிறிய தவளைகள் மற்றும் பல்லிகளையும் இவை உண்ணும். இந்தியன் ட்ரீபின்னு சொல்லப்படுற வால்காக்கையை பற்றி மூன்றாவதா நம்ம பார்க்கலாம். முக்குருணி, அரிகாடை, மாம்பழத்தான் குருவி, கொய்யா பழத்தான், தம்பி குருவி என பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த பறவைகள் காக்கை குடும்பத்தை சார்ந்தவை. அனைத்துணி பறவைகளான இவற்றின் விருப்ப உணவு பழங்கள், பூச்சிகள், பல்லி, தவளை, பூரான் மற்றும் பறவை முட்டைகள். வால்காக்கைகள் மைனாவோட அளவில் தான் இருக்கும், பட் இந்த பறவைகளோட வால் மட்டும் ரொம்ப நீளம், கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர். நான்காவதா நாம பார்க்க போற பறவை பர்பிள் சன்பர்ட், ஊதா தேன்சிட்டர். பார்க்கறதுக்கு ஹம்மிங் பேர்ட் போலயே இருக்கிற இந்த பறவைகள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் அரேபிய தீபகற்பத்திலையும் காணப்படுது. இவற்றோட முக்கிய உணவும் தேன் தான். அப்பப்போ சைடிஷா பூச்சிகளையும் சாப்பிட்டுக்கும். பாதுகாக்கப்பட்ட வாழிடங்கள்ல தேன்சிட்டுகள் 22 வருஷங்கள் வரை உயிர் வாழும்னு சொல்றாங்க. ஐந்தாவதா நாம பார்க்க போற பறவை லிட்டில் கார்மரன், சிறிய நீர்க்காகம். ஏரி, குளம், ஆறு மற்றும் கடற்கரை பகுதிகளில் காணப்படுற இந்த நீர்க்காகங்கள் எளிதாக மூழ்கவும் நீந்தவும் செய்யும். மீன், நண்டு, தலைப்பிரட்டை மற்றும் தவளைகள் தான் இவற்றோட முக்கிய உணவு. இந்தியா மட்டும் இல்லாமல் இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேஷியாவிலையும் இப்பறவைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த நீர்க்காகங்களை கரண்டம் மற்றும் அர்க்கம்னு சொல்றாங்க. ஆறாவதா நம்ம பார்க்க போற பறவை பாம்பு தாரா, டாட்டர். நீர்க்காகங்கள் போலவே இருக்கிற இந்த பறவைகளை வழுவாங்கி மற்றும் நெய்க்காக்கைன்னு சொல்றாங்க. இவற்றோட முக்கிய உணவும் மீன் தான். அமெரிக்காவில் இந்த பறவைகளை நீர்வான் கோழின்னு சொல்றாங்க. ஏழாவதா நம்ம பார்க்க போற பறவை உன்னிக்கொக்கு, கேட்டல் ஈக்ரெட். புல்வெளிகள், மேய்ச்சல் நிலங்கள், நீர்நிலைகளில் இந்த கொக்குகள் காணப்படும். பூச்சிகள் தான் இவற்றோட மெயின் ஃபுட். கால்நடைகள் நடக்கிறப்ப பறக்கிற வெட்டிக்கிளிகள் பூச்சிகளை திங்கிறதுக்காக எப்பவுமே மாடுகள் போன்ற கால்நடைகள் பக்கத்திலேயே இந்த கொக்குகள் இருக்கும். அதனாலேயே இதை மாட்டுக்கொக்கு மற்றும் மாடு மேய்ச்சான்னு சொல்றாங்க. எட்டாவதா நாம பார்க்க போற பறவை பெயிண்டட் ஸ்டோக், மஞ்சள் மூக்கு நாரை. கூட்டமா இருக்கிற மஞ்சள் மூக்கு நாரைகளை பார்த்த பல பேர் ஃபாரின்ல இருந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. பட் இந்த பெயிண்டட் ஸ்டோக் நம்ம இந்தியாவில் உள்ள பறவை தான். இவற்றை வண்ண நாரை, செவ்வரி நாரை, சங்குவளை நாரைன்னு பல பெயர்களில் அழைக்கிறாங்க. இவற்றோட முக்கிய உணவு மீன், தவளை, பூச்சி, ஊர்வன போன்றவைதான். ஒன்பதாவதா நம்ம பார்க்க போற பறவை கௌதாரி, கிரே ஃபிராங்கோலின். பேச்சுவாக்கில் காடை கௌதாரின்னு எல்லாருமே பேசியிருப்பீங்க. உங்களில் பல பேர் காடைகளை கடையில் பார்த்தும் இருப்பீங்க, பட் கௌதாரிகளை பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கௌதாரிகள் வயல்வெளி மற்றும் புதர் பகுதிகளில் காணப்படும். இந்த பறவைகளோட முக்கிய உணவு தானியங்கள், கரையான்கள் மற்றும் வண்டுகள் தான். உணவுக்காக பெருமளவில் பிடிக்கப்பட்டதால கௌதாரிகளோட எண்ணிக்கை தற்சமயம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பத்தாவதா நம்ம பார்க்க போற பறவை நீளவால் தாளைக்கோழி, பெசன்டைல் ஜக்கானா. இந்த பறவைகளை நீளவால் இலைக்கோழின்னு சொல்றாங்க. கிராமங்களில் உள்ளவங்க தாமரை இலைகள் மேலே இவை நடந்து போறதை பார்த்துருக்கலாம். தண்ணீருக்கு பக்கத்திலேயோ தண்ணீர் மேலேயோ இருக்கிற பூச்சிகள் தான் இவற்றோட உணவு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா, நீளவால் தாளைக்கோழிகளில் ஆண் பறவைகள் தான் குஞ்சுகளை வளர்க்கும். பதினொன்றாவதா நம்ம பார்க்க போற பறவை ஏசியன் பாரடைஸ் ஃபிளைகேச்சர், அரசவால் ஈப்பிடிப்பான். அழகான இந்த பறவைகளை வேதிவால் குருவின்னு சொல்லுவாங்க. வளர்ந்த சில ஆண் பறவைகள் வெண்ணிறத்துல இருக்கும். இவற்றோட முக்கிய உணவு பூச்சிகள். பன்னிரெண்டாவதா நாம பார்க்க போற பறவை வல்லூறு, ஷிக்ரா. வைரி, வில்லைத்திரன் குருவி, பறப்பிடின்னு பல பெயர்களை இந்த பறவையை அழைக்கிறாங்க. மரக்கிளைகளுக்குள்ள இருந்து இறையை பார்த்ததும் கண்ணிமிக்கிற நேரத்துல கொத்திட்டு போயிடும். கிராமப்புறங்களில் கோழி வளர்க்குறவங்க குஞ்சு பொறிக்கிற நேரத்தில் வல்லூர்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அணில், ஓனான், எலி, சிறிய குருவிகள், தட்டான்பூச்சி போன்றவை தான் இவற்றோட முக்கிய உணவு.
13வதா நாம பார்க்க போற பறவை கரிச்சான் குருவி பிளாக் டிராகோ. கரண்ட் கம்பி டெலிபோன் ஒயர்ல தனியா இருக்கிற கரிச்சான் குருவிகளை பல பேர் பார்த்திருப்பீங்க. இவற்றை கரிச்சான், கரி குருவி, காரி, கருவாட்டுக்காளி, இரட்டை வால் குருவின்னு பல பேர்களை அழைக்கிறாங்க. தமிழ் இலக்கியமான திவ்ய பிரபந்தத்துல ஆனை சாத்தான்னு சொல்லப்படுறதும் இந்த குருவியை தான். இந்தியா மட்டுமில்லாம இலங்கை, சீனா, இந்தோனேஷியா மற்றும் ஈரானிலும் இப்பறவைகள் காணப்படுது. பூச்சிகள் தான் இவற்றோட முக்கிய உணவு. பெரும்பாலும் விளைநிலங்கள் மற்றும் காடுகள் தொடங்கும் இடங்கள்ல பிளாக் டிராகோ பரவலா காணப்படும். 14வதா நாம பார்க்க போற பறவை கம்பிள் கோழி, ஒயிட் பிரஸ்டட் வாட்டர்ஹெட். இந்த நீர்க்கோழிகளை சம்புக்கோழி மற்றும் வெள்ளை நெஞ்ச நீர்க்கோழின்னு அழைக்கிறாங்க. குளம், குட்டை, சதுப்பு நிலங்கள்ல இவற்றை நாம பார்க்கலாம். நீர்நிலைகளோட ஓரத்துல உள்ள பூச்சிகள், புற்களோட விதைகள், சிறிய மீன்கள் போன்றவைதான் இவற்றோட முக்கிய உணவு. 15வதா நாம பார்க்க போற பறவை செண்பகம், கிரேட் கொக்கோல். கிராமப்புறங்கள்ல பெரியவங்க செம்போத்து சப்தமிட்டா மழை வரும்னு சொல்றத கேட்டிருக்கலாம். அது இந்த பறவைதான். செம்போத்து, செம்பகம், செங்காகம்னு பல பேர்களை அழைக்கப்படும் இந்த பறவைகள் குயில் குடும்பத்தை சார்ந்தது. சங்க இலக்கியத்துல இந்த பறவையை குக்கில் மற்றும் செம்போல்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் தரையில தத்தி தத்தி நடந்த உணவு தேடும். பூச்சிகள், நத்தைகள், புழுக்கள், சிறு பாம்புகள், பழங்கள், விதைகளை உண்ணும். தமிழ் இலத்தின் தேசிய பறவையா அறிவிக்கப்பட இருந்தது இந்த பறவைதான். நன்றி நண்பர்களே, உங்க ஊர்ல இந்த பறவைகளுக்கு வேறு ஏதும் பெயர் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து தமிழக பறவைகளை பற்றி பார்ப்போம். பேரன்புடன் டாக்டர் வானதி ஃபைசல்.